அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் 2023 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் 2023 வருஷம் ஆங்கில வருஷத்துக்கான ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறபோது இந்த 2023 வருஷத்தில் நமக்கு மேஜராக 4 கிரகங்கள் திருக்கணித பிரகாரம் திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறாங்க. அப்படி பார்க்குறபோது இந்த 2023 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த ஏப்ரல் 22ஆம் தேதி 2023 வருஷம் குரு பகவான் மீனராசிலேருந்து மேசராசிக்கு பயிற்சியாகிறாரு. அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவான் பார்த்திங்கன்னா மேசராசிலிருந்து மீனராசிக்கும், கேது பகவான் துளாராசிலிருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சியாகிறாங்க. ஆக 4 முக்கியமான கிரகங்கள் இந்த 2023 வருஷம் வெவ்வேறு ராசியில் பயிற்சியாகிறாங்க. இந்த பயிற்சிகள் அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே நம்ம பொது பலன்களை மட்டும்தான் பார்க்குறோம். இதில் நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாக கிரகங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அடிப்படை உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லா கிரகங்களும் நன்மைக்கு நன்மையை செய்வதில்லை, எல்லா கிரகங்களும் தீமையை செய்வதில்லை. உதாரணத்துக்கு குரு நல்லது செஞ்சார்னா ராகு செய்ய மாட்டார், ராகு பகவான் நல்லது செஞ்சால் கேது பகவான் நல்லது செய்ய மாட்டார். இவங்கெல்லாம் நல்லது செஞ்சாலும் சனி பகவான் சுமாரான பலன்களை செய்வார், சனி நல்லது செஞ்சார்னா குரு செய்ய மாட்டார். இப்படி ஒன்றுக்கொன்று மாறுபட்ட கிரகங்கள் மாறுபட்ட பலாபலன்களை நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதோட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள் இந்த கோச்சாரத்தில் இணையும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்களோ நடக்குங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இருந்தால் கூட இங்கே ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட இந்த 2023 வருஷத்தில் பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த ஆடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனி பயிற்சி, அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி குரு பயிற்சி, அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. ஆக இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சியும் நம்ம அப்போ கணக்கு எடுத்துக்கிறோம். அதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2023 வருஷம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தீங்கன்னா, நீங்கள் துலாராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கே தெரியும். விசாக நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு தெரியும். பட் இங்கே நம்ம பார்க்குறது நீங்கள் துலாராசியாக இருந்தாலும் சரி விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் பொதுவாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் இந்த 2023 நடக்கும்னு பார்க்குறோம். விசாகம்னாலே நீங்கள் குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. அப்படி பார்க்குற போது குரு பகவான் இந்த வருஷம் மீனராசியில் சஞ்சரிச்சிட்ருக்கார். வருஷம் பிறக்கும்போது ஏப்ரல் வரைக்கும் மீனராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதுக்கப்புறம் மேஷராசிக்கு வர்றார். அதுவுமே உங்களுக்கு சிறப்பான பலனை தான் சொல்லணும். அப்படி பார்க்குற போது குரு மீனராசியில் இருக்கும் போது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே ஏப்ரல் வரைக்கும் ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ப்ராப்ளம் கிளியர் ஆகும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய கரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே இருக்கும். பர்டிகுலராக ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த கால கட்டங்களில் ஏப்ரலுக்குள்ள
நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஏப்ரல் வரைக்கும் உங்களுடைய கரியரில் நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இங்கே கரியர் அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய வேலை அப்படிங்கும் பொழுது நீங்கள் கவர்மெண்ட் ப்ரைவேட் ரெஃப்யூட்டட் கன்சர்ன் எதில் வேலை பார்த்தாலும் சரி நல்லாவே இருக்குது. அது மட்டுமல்ல இந்த வருஷத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே ஏப்ரலுக்குள்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்களோடலாம் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் நடக்கும். நீங்கள் என்ன கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே பண்ணுங்கள், கரெக்டாக ப்ரீ பிளான் பண்ணுங்கள். இந்த வருஷம் நீங்கள் ஏப்ரலுக்குள்ளேயே உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் யார்கிட்டலாம் கடான்னு கேட்குறீங்களோ அந்த பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது. அது மட்டுமல்ல லிட்டிகேஷன் ஏதாவது இருக்குன்னா அந்த வழக்குகள் வந்து நீங்கள் ஏப்ரலுக்குள்ளே கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. இந்த வருஷம் உங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் வாங்குவீங்க, நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவீங்க, அதை போட்டு அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு ஏப்ரலுக்குள்ளே உண்டு. அது மட்டுமில்ல ரொம்ப நாளாக வீடு ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலாகும், நல்ல விலைக்கு போகும். ஏப்ரலுக்குள்ளே வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே இந்த வருஷம் ஏப்ரலுக்குள்ளேயே நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல இந்த வருஷம் நீங்கள் ஏதாவது சிறுதொழில் சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு தொழில் பண்ணிட்டுருங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், நல்ல லாபம் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கல் லைனில் இருக்கீங்க, ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது ஜுடிஷியரி லைனில் இருக்கீங்க, ஃபேக்குல்ட்டி லைனில் இருக்கிறீங்க, ஃபைனான்சியல் லைனில் இருக்கிறீங்க, அதோட நீங்கள் ஆடிட்டிங் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்கன்னா நல்ல உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா அக்ரோபேசிஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது, விவசாயமும் நல்லா இருக்குது. ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்களும் உங்களோட உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே வருஷம் ஆரம்பத்திலேருந்தே இருந்துகிட்ருக்கு. ரொம்ப நல்லா உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. நீங்களும் ஏதாவது சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்குவீங்க, அடிக்கடி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவீங்க, பெரிய லெவல்லையே நீங்கள் உடல் உழைப்பு இல்லாமல் இந்த வருஷம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இந்த வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், தேவையில்லாமல் லீவ் எடுக்காதீங்க. நல்ல ஒரு கம்பெனி ஆஃபர் கிடைக்கிற வரைக்கும், லெட்டர் கிடைக்கிற வரைக்கும் வேறு கம்பெனிக்கு நீங்கள் பேப்பர் போடாதீங்க. நீங்கள் பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க, இது இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுடைய கெரியரில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது, அதனால் அது விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பர்டிகுலராக உங்களுடைய கொலீக்ஸ் விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இந்த வருஷம் இருக்கும். நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு ஒரு சிலருக்கு உண்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பணங்கள் ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் அதெல்லாமே கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த வருஷம் இருக்குது. அதுலேயும் இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம், நியூ அக்ரிமெண்ட்டு, நல்ல ஒரு பாப்புலாரிட்டி உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது. ஃபர்தராக ஏதாவது நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த வருஷம் நீங்கள் பண்ணலாம். இந்த வருஷம் முழுவதுமே அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில், குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக ட்ரேடிங்கில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ப்ராஃபிட் உண்டு. குறிப்பாக நீங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்கள் இந்த வருஷம் உண்டு.
அது மட்டுமல்ல, எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு செட் ஆவாங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு ஆண் நண்பர்கள், அந்த ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம், அவர்களால் ஹெல்ப், இதெல்லாமே இருக்குது. வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் எப்படிதோ அப்போயெல்லாம் அதை திருப்பறதுக்கு யாராவது வருவாங்க, அது இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக நான் முதலே சொன்ன மாதிரி ஏப்ரலுக்குள்ளே அதெல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களாக அமையும். இந்த வருஷத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்கள் லாங் ஜேர்னியில் ஒரு சின்ன தடை ஏற்பட்டு மறுபடியும் அந்த ஜேர்னி கண்டினியூ ஆகும். அதுக்கான சூழ்நிலைகளும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. இந்த வருஷம் உங்களுடைய நீங்கள் சோசியல் ஆக்டிவிட்டீஸில் நிறைய ஈடுபடுவீங்க. நீங்கள் எந்த மதமாக இருந்தும் மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். ரொம்ப நாளாக கிறிஸ்து இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏப்ரலுக்கு அப்புறம் உண்டு. குறிப்பாக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், ட்ரீட்மெண்ட்டு சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையவே இருக்குது. இந்த வருஷத்தில் நீங்கள் உங்களை புதுசாக அப்டேட் பண்ணுவீங்க, நிறைய படிப்பீங்க, நிறைய சர்ச் பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது சிறுதொழில் சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. குறிப்பாக கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நார்மலாக அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு இருக்கும் இந்த வருஷத்தில். குறிப்பாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் யாருக்கும் சுருட்டி போடாதீங்க. குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனைனால நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக இந்த வருஷம் நீங்கள் பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஃபர்தராக ஏதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் இந்த வருஷம் பண்ணலாம். அது ஏப்ரலுக்குள்ளேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் பிரம்மாவுடைய வழிபாடு, மகாலட்சுமியுடைய வழிபாடு, பிரத்யங்கரா தேவியுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. குறிப்பாக விநாயகருடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க. ஆஞ்சநேயருடைய வழிபாடு, நரசிம்மருடைய வழிபாடு, தன்வந்திரி பகவானுடைய வழிபாடை கூட்டுங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்கள் குறையும், நற்பலங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.